அதாவது ஒரு பிரதமர் தான் வேலை செய்கிறேன் என்று விளம்பரம் செய்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் முதல் முறையாக விமான பயணத்தில், அவர் விமான பயணத்தில் போகிற போதே சில முக்கியமான கோப்புகளை பார்க்கிறேன் என்று அவர் எடுத்து கொடுப்பதும், அப்புறம் மற்றவங்கள்லாம் சேர்ந்து அதை தொடுத்து, இல்லை அவர் வந்து இப்படி வேலை பார்க்கிற முதல் பிரதமர் என்று அவர் போடுவதும், இதற்கு முன்னால் பல பிரதமர்கள் இதே மாதிரி பணி செய்திருக்கிறார்கள் என்று சொல்வதும், அது நடந்திருக்கிறது. என்ன பிரச்சனைனா, அன்றைய தினத்தில் அது அவருக்கு தேவை இருந்தது. அவர்களுக்கு தெரியும், இதெல்லாம் அவங்க வந்து தெரியாமலாம் சொல்கிறது இல்லை. அவங்களுடைய இந்த சமூக வலைத்தளம் குறித்தான பார்வைக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் 2017 தேர்தலுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி செல் ஒரு செய்தியை பரப்புகிறார்கள். அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவ் கன்னத்தில் அறைந்து விட்டார் என்பதுதான் அந்த செய்தி. அது ரொம்ப பரவலாக போயிடுச்சு. அதுக்கு பின்னால் பேசின அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா, அப்போது அவர் அவங்க மத்தியில் ஐடி செல் மத்தியில் பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, அதை தவறென்று சொல்லலை, ஆனால் ஒரு வைரலாகிற செய்தியை எப்படி படைக்க முடியும் என்று சொல்லிட்டு அந்த செய்தி போயிடுச்சு. இனிமே அது மறுத்தாலும் எவ்வளவு பேரிடம் போகும் என்று தெரியாது என்று சொன்னார். எனவே அவர்கள் எந்த பிதாவிடம் சொன்னாலும் இவர்கள் தெரியாமல் தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாமலெல்லாம் அவர்கள் செய்வதில்லை. அது அவர்களுடைய இயல்பு, அதிலிருந்து தான் வருகிறது. ரெண்டாவது, நீங்கள் கேட்டீங்க கொரோனா காலத்தில், தொற்று காலத்தில் பிரதமர் ஏதாவது ஒரு இந்த மாதிரியான இடத்த போய் பார்த்துருக்காரா, ஆக்சிஜன் உற்பத்தி நிலையத்துக்கு போயிருக்காரா என்றெல்லாம் நீங்கள் கேட்டீங்க. அதை பொறுத்தளவில் அவர் அப்படி பார்க்க மாட்டார். நீங்கள் ஒன்று, உலகத்திலேயே மோடி அவர்களைத்தான் ஒரு பிரதமர் என்கிற முறையில் வேறு எங்கேயும், எப்படி எங்கள் பிரதமர் வேட்பாளர் வந்து எளிமையானவர், இரக்க குணம் உள்ளவர், தெளிந்த சிந்தனையாளர், பரந்த குணமுடையவர் என்று தான் பலரும் பேசுவாங்க. ஆனால் பாஜக அவரை எப்படி முன்னிறுத்தியது என்றால், அவர் 56 இன்ச் என்று சொன்னார்கள். அந்த விஷயத்தை பொறுத்தவரை பலரும் எப்படி பார்த்தாங்கன்னு தெரில. அது உளவியல் ரீதியாக மக்களை தயார் செய்வது. என்னென்னா, ஒரு 56 இன்ச் என்பது என்னது, ஒரு அடியாள் வேலைக்கோ அல்லது எதையும் பற்றி கவலைப்படாத ஒரு மனிதனை பற்றியோ நீங்கள் அப்படி வர்ணிப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு பிரதமரை அப்படி வர்ணிப்பது என்பதனுடைய பொருள் என்னென்னா, அவர் நாடாளுமன்றத்தினுடைய கருத்தை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார், மக்களினுடைய கருத்தை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார், அந்த கட்சிக்குள்ளேயே சொன்னாலும் கவலைப்பட மாட்டார், நீதிமன்றம் சொன்னாலும் கவலைப்பட மாட்டார், நிர்வாக அமைப்பை பற்றி கவலைப்படுவதில்லை. இந்த இன்னும் சொல்லப்போனால், புதிய பாராளுமன்ற கட்டடம் கட்டுவது குறித்து ஒரு கடுமையான விமர்சனம் எழுந்திருக்கிற சூழலில், ஒரு நாகரிகத்திற்காகவாவது, அரசியல் நாகரிகம் அந்த விஷயத்துக்காக கூட நம்ம சற்று விலகி இருக்கலாம் என்று நினைக்கிறவர் அல்ல. நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்வேன். தேர்தல் வருகிற போது ஏராளமான மக்களை மடமாற்றுவதற்கான வெறியேற்றுகிற அம்சங்கள் என்னிடம் இருக்கிறது. எனவே நான் செய்த என்னுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் நீங்கள் அவர் வந்ததே எப்படி வந்தார் அது அவர் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் குஜராத் மாடல் என்று சொல்லி, குஜராத்தில் இருக்க ஏதாவது ஒன்று மாடல்னு சொல்லி வர்றது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த ஊரில் இல்லாத ஒன்றை சொல்வது. இப்போ சமீபத்தில் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் யோகி கவர்மெண்ட்டை எல்லாரும் விமர்சித்தாங்க. கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு பாலத்தையும் கட்டடத்தையும் உத்தரப்பிரதேச முதலமைச்சருடைய படத்தோடு வருகிற ஒரு விளம்பரத்தில் போடலாமா என்று, அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சில சமாதானம் சொன்னாங்க. ஆனால் அதை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறவர்களுக்கு ஒன்று தெரியும், இது அவர்களுடைய தவறாக வந்ததில்லை, இயல்பு என்பது தெரியும். ஏன் நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் நீங்கள் பைடன் அரசு இவருக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை என்றால், அப்படி நான் பார்க்கல, ட்ரம்ப்பும் இவரும் ரொம்ப குழாவிக்கிட்டாங்க.
அதாவது ஒரு இரண்டு நாடுகளினுடைய தலைவர்கள் என்கிற அந்தஸ்திலிருந்து இறங்கி வந்து ஏதோ தனிப்பட்ட முறையில் இவர்கள் ரெண்டு பேரும் இவரை போய் அவருக்கு வாக்கு கேட்டது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அதீதம். அதை வைத்துத்தான் இவர்கள் சொல்கிறார்கள். அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் ட்ரம்ப்பும் இவரை ஒன்றும் கண்டுட்டு இருக்க மாட்டார். இப்போ அமெரிக்காவில் ஒன்றும் தேர்தல் இல்லை, பைடனும் கண்டுக்கலை. இன்னொன்று, அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் மோடியின் மீது கடந்த காலத்தில் இப்படி இருந்ததான்னு தெரியாது, ஆனால் கோபேக் மோடி என்று இந்தியாவின் பல பகுதிகளில் எதிரொலித்த அதே வாசகங்கள் அமெரிக்கா வாழ் இந்தியர்கள், நீங்கள் தமிழர்கள்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் அவர்கள் இப்படி சொன்னார்கள், கோபேக் மோடி நீங்கள் அமெரிக்காவுக்கு கூட வராதிங்க என்று தான் சொன்னாங்க. ஜென்ரல் அசம்பிளி இப்படி எம்டியாக இருந்தது, எம்டியான பேச்சுக்கு எம்டியாக தான் இருக்குது. சின்ன நாடுகள் கூட அதனுடைய தலைவர்கள் பேசும்போது நீங்கள் எப்போதுமே உள்ளத்தில் உண்மை உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம். நீங்கள் வந்து உள்ளத்தில் உண்மை இல்லாத போது வாக்கு நிலை ஒளி இருக்காது. ஒளி இல்லாத ஒரு பேச்சை கேட்பதற்கு பல்வேறு நாட்டினுடைய தலைவர்கள் அல்லது பிரதிநிதிகள் அதை சகித்து கொண்டு இருக்க விரும்ப மாட்டார்கள். அதைத்தான் இதை வெளிப்படுத்தி இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும், நான் கேட்குறேன் அவங்க வந்து மன் கி பாத்தில் பேசுகிறாரு, நாடாளுமன்றத்தில் பேசுகிறாருன்னு. நண்பர்கிட்ட கேட்குறேன், இப்போ நாடாளுமன்றத்தில் எத்தனை தடவை பேசுகிறாரு? 19 மசோதாக்கள் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாரு? ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து லேபர் லா வரும்போது அவர் பேசினதெல்லாம் நாங்கள் அடுத்து வரும்போது அதெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது, நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்தது, அதனால் லிட்டிகேஷன் கம்மியாக இருந்தது, இப்போ அதெல்லாம் நடக்கிறதே இல்லை, இப்படி கொண்டாந்து விடுறீங்களேன்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டார். சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதிபதி கேட்டிருக்கார். சீனிவாசன் இதுக்கு என்ன சொல்லுவார்? பேசும்போது நீங்க என்ன சொன்னாலும் நான் வந்து குறிக்கிறது கிடையாது, ஏன்னா அது அப்பனா தான் போகணும். இது பொதுவாகவே ஒரு ஒரு கேரக்டர், நான் இயல்புன்னு சொல்றேன்ல அதுலேருந்து வர்றது. விவாதிக்கவே வராத விரும்பாத நபர் பாராளுமன்றத்தில் எத்தனை நாள் போனாருங்கிறதுக்கு, பாராளுமன்றத்தில் எந்த கேள்விக்கு பதில் சொன்னாருன்றிருக்கு. பத்திரிகையாளர்களுக்கு பத்திரிகை என்பதே நீங்கள் நான்காவது தூண், ஜனநாயகத்தின் நான்காவது தூண்னு சொல்லுவீங்க. அது நீங்கள் அச்சடித்து கொடுக்குறத அல்லது நீங்கள் அடிச்சடித்து கொடுக்குறத மட்டும் போடுறதுக்கு தானா, கேள்வி கேட்குறதுக்கு இல்லையா? அப்புறம் வந்து அதை டெமோக்ரஸின்னு வேறு பேசிப்பீங்க. உலகத்திலேயே ஒரு நாட்டில் கேள்வி கேட்பாடு இல்லாமல் நீங்கள் வந்து சிறையில் பிடிச்சி போடுவீங்க, பெயில் கூட கொடுக்க மாட்டீங்க. 84 வயசுக்காரருக்கு நடுக்கு வியாதி இருந்தால் கூட நீங்கள் அவருக்கு வந்து பெயில் கொடுக்காத அளவுக்கு நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் டெமோக்ரஸின்னு பெருசாக பேசுவீங்க, அதை நாங்கள் கேட்டுட்ருக்கணுமா? டெமோக்ரஸி பொதுவாக படித்தவங்களுக்கு தெரியும் தானே, லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. வெறும் லெட்டர் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து அதைத்தான் நான் சொல்கிறேன். பாராளுமன்றம் என்பது வெறும் கட்டிடம் அல்ல, அதில் நடைபெறுகிற விவாதங்களின் மூலமாகத்தான் அது தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். அதில் இயற்றப்படுகிற சட்டங்களின் மூலமாக அது தன்னை நிரூபித்துக் கொள்கிறது. பாராளுமன்றம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு படடோமாக இருக்குது. சி, இவருக்கு எப்போதுமே இந்த விளம்பரம் என்பது எதுலெலாம் இருக்குன்னா, கட்டடத்தை எப்படி கட்டுறது, கொஞ்சம் கோட்டு போடுறது, வெளியூரில் வந்து காலம் வாங்குறது, இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் இப்படி போய் ஒரு புதிய கட்டடத்தை கட்டுறேன்னு சொல்லி அதை விளம்பரப்படுத்திக்கிறது. இதை தவிர அவர் என்ன, இப்போ சுப்ரீம் கோர்ட்டு மதிக்கலையான்னு கேட்குறவர் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி சொன்னதை இவர் மதிக்கவில்லை என்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்கிறார். திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அதைத்தான் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பெகாசஸ் ஊழலில் பெகாசஸ் உளவு பார்க்குற விஷயத்தில் ஏங்க நான் அஃபிடவிட்டே தாக்கல் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது, அஃபிடவிட்டு தாக்கல் பண்ணால் நான் அதை வந்து கவரில் போட்டு தான் கொடுப்பேன்னு சொல்கிறது, டெமோக்ரஸியில் கவர் போட்ட டெமோக்ரஸிங்க உங்களுக்கு டெமோக்ரஸி, சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்குறது கூட வெளிப்படையாக சொல்ல தெரியாத டெமோக்ரஸி, முதல்லையே வந்து தனியார் ஃபண்டு தாங்க இது, எனவே கொடுக்குறவங்க கொடுன்னு கேட்குறதுக்கு தைரியம் இல்லாமல் ஏமாற்றி பிஐபி ஏப்ரல் மாதம் 2020 ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி பிஐபி ஒரு அந்த இதை ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ அதனுடைய செய்தியை பாருங்கள்,
யாரெல்லாம் கொடுக்கணும்னு கேட்டு அரசு ஊழியர்கள்ட்ட நிர்பந்தப்படுத்தி வாங்கிட்டு பப்ளிக் செக்டர் யூனிட்லேருந்தெல்லாம் பணத்தை வாங்கிட்டு அப்போல்லாம் இது பொது ஃபண்டு மாதிரி தோற்றம் தந்துட்டு அப்புறம் செலவழிக்கிற போது ஃப்ராடு பண்ணுறதுக்காக நான் நிச்சயமாக அதையே சொல்கிறேன். உங்களுக்கு வழியில் மடியில் கணம் இல்லை என்றால் வழியில் உங்களுக்கு எதற்கு பயம்? நான் இந்த பிரச்சனையே எங்கேருந்து வந்தது? பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் ஏங்க அதை நீங்கள் வாங்கினீங்கல்ல, என்ன செலவழி எவ்வளோ வந்தது, எவ்வளோ செலவழிச்சிங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து பொது ஃபண்டு இல்லை, இது வந்து ப்ரைவேட் ஃபண்டு, இந்திய அரசுக்கு சொந்தமானது. இந்திய அரசுக்கு சொந்தமானதுன்னா நரேந்திர மோடி ஒரு ட்ரஸ்டி, ராஜ்நாத் சிங் ஒரு ட்ரஸ்டி, அமித்ஷா ஒரு ட்ரஸ்டி என்று தான் சொல்லியிருக்கணும். பிரைம் மினிஸ்டர் ஒரு ட்ரஸ்டி, இது டிஃபென்ஸ் மினிஸ்டர், இன்டீரியர் மினிஸ்டர், இப்படியா சொல்லுவீங்க? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டீங்க. இது வந்து எல்லாமே என்னென்னா, முதல்ல இருக்கிறது மக்களை ஏமாத்துறதுக்காக, ரெண்டாவது வந்து கணக்கு கேட்குறதுலேருந்து ஏமாத்துறதுக்காக. இவரை தைரியசாலி, நான் வாங்கினேன் இந்த கணக்கு, இவ்வளவு செலவழிச்சிருக்கேன்னு கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லாதவருக்கு பேர் தைரியசாலிங்கிறீங்க. நன்றி. புல்வாமாவை தடுத்திருந்தா அவர் தைரியசாலிங்க, திறமசாலிங்க. இல்லை இல்லை, ஒரே ஒரு நிமிஷம், இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதை தடுத்திருந்தா அவர் ஓமந்தூராரையும் கலைஞர் பார்த்தாரு. அதே போல் இங்கே மக்கள் ஏதாவது சிரமப்படுறதா இருந்தால் அதையும் போய் பார்த்தாரு. இப்போ நம்ம கேள்வியே என்னென்னா, பாராளுமன்ற கட்டடத்தை ஏன் போய் பார்த்தீங்கிறது இல்லை, ஆக்சிஜன் பிளான்ட்டை என்னைக்காவது போய் பார்த்தீங்களா? இன்னொன்று வந்து, இவர் எதை யாரையாவது இப்போ அவர் கூட கேட்டார், அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் இல்லையான்னு. சுஷ்மா ஸ்வராஜ் ஃபாரின் மினிஸ்டராக இருக்கும்போதோ அவங்கள போய் பார்க்கவே விடலை. பாரத் பயோடெக்கு யார் போனது? நரேந்திர மோடி போனார். சீரம் இன்ஸ்டியூட்டுக்கு யார் போனார்? நரேந்திர மோடி போனார். பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு யாரை நீக்கினார்? ஹர்ஷ்வர்தனை நீக்கினார். உண்மையில் அதில் ஏதாவது நான் பெர்ஃபார்மிங் லயபிலிட்டி, நான் பெர்ஃபார்மிங் அசட்டு கூட இல்லை, இந்தியாவுக்கு நான் பெர்ஃபார்மிங் லயபிலிட்டி இந்த பிரைம் மினிஸ்டர். அதனால தான் நான் வேலை செய்கிறேன்னு அவர் சொல்ல வேண்டியிருக்கு. மற்றவங்கள்லாம் வேலை செஞ்சாங்க, அதை பார்த்து மக்கள் ஐயோ நம்ம பிரதமர் வேலை செய்கிறார் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். நன்றி. முதல் முறையாக ஒரு பிரதமர் நான் வேலை செய்கிறேன் வேலை செய்கிறேன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கு. நன்றி. வேலை செய்யாததுனால தான்.